12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அதனுடைய உறுப்பு கல்லூரிகள் இதில் சேர்ந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஃபிஷரிஸ் சம்பந்தமான கோர்ஸ் நீங்கள் சேர்ந்து படிக்கணும்னு விருப்பப்பட்டால் அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், அது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸ் சேர்றதுக்கு என்ன எலிஜிபிள், இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். tnau.ac.in இந்த வெப்சைட் நம்ம போனோம் அப்படின்னா, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி .ac.in. ஸோ அந்த வெப்சைட் நம்ம போனோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூஜி அட்மிஷன் 2024 அப்படின்னு சொல்லியிருக்கு. உள்ள போனோம் அப்படின்னா உங்களுக்கு நமக்கு டீடைல்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது பார்க்காதவங்க பாருங்கள். அதை சேரணும்னு விருப்பப்படுறவங்க அந்த வீடியோவை பாருங்கள். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அதான் உறுப்பு கல்லூரிகளில் அக்ரி சம்பந்தமான படிப்பு சேரணும் அப்படின்னாலையும் இந்த ஃபிஷரிஸ் டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபி
இதே வெப்சைட் தான். இப்ப நான் சொன்ன இந்த மூணு யூனிவர்சிட்டிக்குமே இந்த அக்ரிகல்ச்சர் ஃபிஷரிஸ் இந்த படிப்புகளுக்கு சேர்றதுக்கு ஒரே விண்ணப்பம் சப்மிட் பண்ணா போதும். அதுலேயே நமக்கு டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம சப்மிட் பண்ணா போதும். அது பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து அக்ரி சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஃபிஷரிஸ் சம்மந்தமான வீடியோ பார்க்கலாம். TNJFU அட்மிஷன் அப்படி 2024-25 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு அட்மிஷன் ப்ரௌசர் அது வரும். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி நாகப்பட்டினம் அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன் 2024-25 ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளை ஒன்லி ஆன்லைன் அட்டு இந்த வெப்சைட் தான் TNAGFI.UCANAPPLY.COM இந்த வெப்சைட் தான் நம்ம அங்கதான் இருக்கிறோம் இப்ப நம்ம. சோ லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 6/6/2024 அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் 6/6/2024. ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா இங்க போன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, ஏதாவது டவுட்னா நீங்க அவங்களுக்கு மெயில் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபிஷரிஸ் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே ப்ராசஸ் தான். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க போறோம், ஆக்டிவேட் த்ரோ இமெயில், அப்புறம் லாகின் பண்ண போறோம், அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போறோம், ப்ரீவியூ பார்க்க போறோம், சப்மிட் கொடுக்க போறோம், பேமெண்ட் கடைசியாக பே பண்ண போறோம். ஸோ என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ப்ரொஃபஷனல் கோர்சஸ், கவர்மெண்ட் ஃபண்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. BFSC பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், அதே மாதிரி பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், அது இல்லாம செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸ் பாத்தீங்கன்னா பிடெக் எனர்ஜி அண்ட் என்வரன்மெண்ட் இன்ஜினியரிங், பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, BBA ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட். இது இல்லாம பேரா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதாவது UGC ஸ்பான்சர்டு அப்ரூவ்ட் கோர்ஸ் BTECH FISHERIES NUTRITION AND FOOD TECHNOLOGY பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, அதுவும் 4 இயர்ஸ் தான், காலேஜ் ஆஃப் ஃபிஷ் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி மாதவரம் மில்க் காலனி மாதவரம் அங்க இருக்குது. BBA FEM அது வந்து பாத்தீங்கன்னா TNJFU ஃபிஷரிஸ் பிசினஸ் ஸ்கூல் OMR வாணியஞ்சாவடி அங்க இருக்குது. இந்த வொகேஷனல் ஸ்ட்ரீம் அது பாத்தீங்கன்னா IFPT 3 இயர்ஸ் தான் அது, அது பாத்துக்கோங்க. பேராபர்சனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் இன்ஸ்டியூட் மாதவரம் மில்க் காலனி அங்க இருக்கு. பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் JA இது 3 இயர்ஸ் தான், பேராபர்சனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்வாகல்ச்சர் டெக்னாலஜி முட்டுக்காடு சென்னை. அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் IFT இதுவும் 3 இயர்ஸ் தான், பேராபர்சனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி ராமநாதபுரத்தில் இருக்குது. சோ பாத்துக்கோங்க, எது வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ், எது 3 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. 4 இயர்ஸ் கோர்ஸ் எல்லாமே ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இது இல்லாம அஃபிலியேட் காலேஜ் ஒன்னு இருக்குது, BFSC 4 இயர்ஸ், செயின்ட் தேவசகாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மிடலம் கன்னியாகுமரி அங்க இருக்குது. சோ எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு சீட் அலாட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது ஒரு முறை பாத்துக்கோங்க. ஃபிஷர்மேன் அவங்க குழந்தைங்களுக்கு தனியா இடஒதுக்கீடு இருக்குது. சோ என்ன எலிஜிபிள் குவாலிபிகேஷன் அப்படின்றது பார்க்கலாம் பாருங்க. கொடுத்துருக்காங்க, +2 பாஸ் பண்ணிருக்கணும், ஹையர் செகண்டரி பாஸ் பண்ணிருக்கணும், CBSE
ஏஜென்சி, ஸ்டேட் போர்டு, எதா இருந்தாலும் சரி, ஓசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 55% ஃபார் ஆல் த ஃபோர் ரிக்வயர்ட் சப்ஜெக்ட். பிசி பிசிஎம் பாத்தீங்கன்னா 50% ஃபார் ஆல் ஃபோர் ரிக்வயர்ட் சப்ஜெக்ட், அதாவது அந்த மெயின் சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் தவிர மீதி நாலு சப்ஜெக்ட். எம்பிசி டிஎன்சி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 45% இருக்கணும் அந்த நாலு சப்ஜெக்ட்ல. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் பாஸ் பண்ணிருந்தா போதும். இந்த பேரா ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் ஐஎஃப்பிடி, ஐஏ, ஐஎஃப்டி, இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒகேஷனல். ஸோ இந்த கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 12th மெயின் சப்ஜெக்ட் படிச்சவங்க, ஒகேஷனல் சப்ஜெக்ட் படிச்சவங்க அவங்க எல்லாருமே இதில் விண்ணப்பிக்கலாம். டிகிரி படிச்சவங்க கூட இது விண்ணப்பிக்கலாம், ஆனால் வந்து 12th மார்க் வச்சு தான் நம்ம செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த பிஎஃப்எஸ்சி, பிடெக், பயோடெக்னாலஜி, பிபிஏ, ஃபிஷரிஸ் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12th மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி, மேக்ஸ் பிசிக்ஸ் பயாலஜி இதோட சேர்ந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோ பயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், ஆர்டிகல்ச்சர் இந்த மாதிரி படிச்சவங்க கூட விண்ணப்பிக்கலாம். ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இது ரொம்ப முக்கியம். இந்த பிடெக் கோர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அல்லது மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் அவங்க படிச்சவங்க கூட விண்ணப்பிக்கலாம். இந்த ஒகேஷனல் குரூப்ஸ் இந்த கேட்டகரி 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் மார்க்ஸ் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்ட்ல யார் படிச்சவங்க யார் வேணா விண்ணப்பிக்கலாம் இதுக்கு. ஸோ இந்த பிஎஃப்எஸ்சி இருக்கு இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட் தான் நம்ம சொன்னோம், அது ஒகேஷனல் குரூப் படிச்ச பசங்களுக்கும் குறிப்பிட்ட சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. ஒகேஷனல் குரூப்ல பயாலஜி, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் இதை படிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம், அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ பிளஸ் டூ உள்ள ஒகேஷனல் குரூப்ல பயாலஜி, அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிகல் இந்த மாதிரி சப்ஜெக்ட் படிச்சவங்க அவங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு இருக்குது, அவங்க கூட விண்ணப்பிக்கலாம், அது பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ண போறாங்கன்னா மார்க் ஆவரேஜ் பண்ண போறாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீங்கள் எடுத்த மார்க்கை 50 கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கு தான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் போட போறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அது மார்க்கை 100 எடுத்த மார்க்கை 50 கன்வெர்ட் பண்ணி அதனுடைய டோட்டல் தான் நமக்கு வந்து கட் ஆஃப். ஸோ மாற்றுத்திறனாளிகள், ஸ்போர்ட்ஸ் பர்சனு, எக்ஸ் சர்வீஸ் மேன் குழந்தைங்க, ஒகேஷனல் ஸ்ட்ரீம் படித்தவங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் 7.5% ரிசர்வ் கோட்டா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு தனியாக எல்லாமே இடஒதுக்கீடு இருக்குது, அது பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் முடிஞ்சு சப்போஸ் சீட் வேகன் இருந்தால் ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடத்துவாங்க, ஸ்பாட் அட்மிஷன் கூட சீட் இருந்தால் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல் ஃபீஸ் கன்செஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்காலர்ஷிப், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கைடு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த கைடை யூஸ் பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தால் இந்த கைடில் நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க, அதை ஒரு முறை படித்து பாருங்கள். டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணணும், கடைசியாக பேமெண்ட் முடிச்சுட்டு நீங்கள் ப்ரீவியூலாம் பார்த்துட்டு அந்த இதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபிஷரிஸ் சம்மந்தமான கோர்ஸில் சேரணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேரலாம். வாழ்த்துக்கள்.